நேயர்களே, வாழ்க வளமுடன். இந்த விலாகில் நம்ம தோட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம பழைய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம புறாக்களுக்கெலாம் கோழி கூண்டுலே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இப்போ கோழிங்களுக்கும் புறாங்களுக்கும் அதிகமாக சண்டை வரனால என்ன பண்ணியாச்சுன்னா, கோழி ஷெட்டுக்கு சைடில் புறா கூண்டை எடுத்து நம்ம கட்டி அதுக்கு ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணியாச்சு. இது அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வெக்கோல்லாம் போட்டோன்னே அதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அழகாக மேலே கூரையில் போய் பறந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க கீழே வந்துடும். இப்போ புறா முட்டை போட ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் ரெண்டு முட்டை போட்டுரும்னு நினைக்கிறேன். நம்ம குறிஞ்சி தோட்டத்தை ஒரு மினி ஃபாரஸ்ட் ஆக்கணும்னு மரம் நட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம மரக்கன்றுகள்லாம் நிறையா வாங்கி வச்சுருந்தோம். அதை நம்ம வச்சுருக்க ட்ரில்லர் யூஸ் பண்ணி நம்மளே ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ளே மரம் நட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மண்வெட்டியில் குழி நோண்டுறதுக்கும் இந்த ட்ரில்லர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ட்ரில்லரை வச்சு டக்கு டக்குன்னு குழி போட்டுடலாம், ஆனால் இந்த மண்வெட்டியை வச்சு நோண்டுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு செடி ரெண்டு செடினா மண்வெட்டி வச்சு நோண்டிடலாம், 50 செடியை எப்படி மண்வெட்டி வச்சு வைக்கிறது? அதுக்கு இந்த ட்ரில்லர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கீரை என்னன்னா தவசி கீரை. இதை நாங்கள் ஹொசூர்லேருந்து பதியம் போட்டு கொண்டு வந்த கீரை. இது அவ்வளோ சீக்கிரமாக வந்து வராது, ஆனால் நமக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த கீரை. நம்ம வாழை தோப்புக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. அது அப்படியே வாழை மரத்தோட கட்டியாச்சு. இந்த வாட்டி ஸ்ப்ரிங்க்ளர்லாம் போட்டோன்னே வாழை மரம் நிறைய தண்ணி குடிச்சிருச்சு போல். சூப்பராக வாழை தார் விட்டுருக்கு. இது கூட குட்டியாக தான் இருக்குது. இன்னொன்று 4 உயரத்துக்கு நீளமாக விட்டுருக்கு. அண்ணே சீனி மிளகாய் இப்போ அறுவடை பண்ணுறது. அண்ணே காட்டுங்க, கை காட்டுங்க. எவ்வளோ மிளகாய் பறிச்சிருக்கீங்க? இந்த அறநெல்லிக்காய் யாருக்கு தான் பிடிக்காது? இந்த நெல்லிக்காயை பறிக்கிறதுக்கு எத்தனை செவரேறி குச்சி கல்லடி வாங்கியிருக்கோம். அதனால இந்த செடியை நம்மளே வச்சிடலான்னு சொல்லி நாங்கள் ஒரு அறநெல்லிக்காய் மரத்தை நட்டாச்சு. அது எவ்வளோ பெருசாக வந்து இப்போ நெல்லிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம செவரேறி குதிக்க தேவையே கிடையாது. நம்ம மாடுங்களுக்கு மாட்டு தீவனம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா புல் போடணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வேஸ்ட்டாக வளர்ந்து காஞ்சி போகிற புல்லை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்கலான்னு சொல்லி கவர்மெண்ட்டில் மானியத்தில் கொடுத்த சொட்டு நீர் பைப் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டுருக்கோம். இப்போ தண்ணி விட்டனா புல் நல்லா பச்சை பசேல்னு வந்துடும். அதை நம்ம மாடுங்களுக்கெலாம் எடுத்து போடலாம். ஒரு குட்டி வாழைத்தோப்பு செட்டப் பண்ணலான்னு சொல்லி வரிசையாக வாழை மரத்தெல்லாம் அடுக்கி சுற்றி க்ரீன் ஷேட் போட்டு ஸ்ப்ரிங்க்ளர் செட்டப் பண்ணியாச்சு. வாழைத்தோப்பை சுற்றி பார்டரில் முருங்கை மரம் வச்சாச்சு. பார்க்கவே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது தண்ணி விட்டோன்னே. நம்ம போன வாட்டி போட்ட மாட்டு தீவனம் நல்லா பெருசாகவே வளர்ந்துடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு. மாட்டு தீவனத்துக்காக நம்ம அங்கிள் சோளம் விதைக்கிறாங்க.
இது வந்து முருங்கைக்காய் சீசன் போல் நம்ம மரத்தில் முருங்கைக்காய் காய்ச்சி தள்ளிருச்சு. என்ன தான் சூப்பு வச்சாலும் புளிக்குழம்பு வச்சாலும் இந்த முருங்கைக்காய் தீர்ற மாதிரி இல்லை. முருங்கைக்காய் காயை வச்சு முருங்கைக்காய் பவுடர் பண்ணலான் இருக்கோம். இதை நம்ம சாம்பார், புளிக்குழம்புன்னு எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், செமையாக இருக்கும். நம்ம மாடுங்களுக்கு தீவனம் மட்டும் போட்டால் போதாது, வைக்கோலும் சாப்பிடும். அதனால் இந்த வெயில் காலத்திலே நிறைய வைக்கோல்லாம் வாங்கி அடைஞ்சாச்சு. என்னதான் வெயில் காலமாக இருந்தாலும் திடீர்னு மழை வந்துடும் சொல்ல முடியாது. அதனால் தார்பாய் சீட்டை வச்சு சேஃபாக மூடி வச்சாச்சு. நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், கோழிங்களுக்கெல்லாம் ஷெட்டை சுற்றி க்ரீன் கலர் ஷேட் நெட் வந்து கட்டியிருப்போம். ஆனால் அது ஈஸியாக கிழிஞ்சு போயிடுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ மீன் வலை வாங்கியிருக்கோம். இந்த மீன் வலையை கோழி ஷெட்டை சுற்றி கட்டினா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் மீன் வலை வாங்கியிருக்கோம். இப்போ எங்கள் துணி காயை போடுற மாதிரி காயை போட்டிருக்கோம்னா லெங்க் அளந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த மீன் வலையை அலைக்கா தூக்கிட்டு போய் கோழி ஷெட்டை சுற்றி கவர் பண்ணியாச்சு. இந்த மீன் வலை எப்படி க்ரீன் ஷேட் மாதிரி கிழிஞ்சு போயிருதா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். இயற்கை விவசாயம் வளரட்டும், மீண்டும் சந்திப்போம், நன்றி. Thank you.